Hi guys, welcome back to my channel Cooking for You. It's me Priyanka. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா ரொம்பவே உதிரி உதிரியா செய்யக்கூடிய சோரா போட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ டக்குன்னு எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ சோரா எடுத்துருக்கேன். சோரா மீன் வந்து பால் சோராவா படுத்து எடுத்துருக்கோங்க. அதான் புட்டு சூப்பராக வரும், உதிரி உதிரியாகவும் கிடைக்கும், இல்லைனா ஒரு மாதிரியே குழஞ்சா மாதிரி இருக்கும். பால் சோராவா கேட்டு தோ இந்த மாதிரி இருக்கும் துண்டு துண்டா. ஸோ இது மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அதை நல்லா 2 தடவை 3 தடவை கிட்ட நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ், மீனுன்றதுனால ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அது ஆல்ரெடி. ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நம்ம உதிர்த்து வரணுன்றதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் கொதிச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 to 7 மினிட்ஸ் இருக்குது நான் வேக வச்சேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. அதுக்கே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்க தோலும் உள்ளே இருக்க நம்மளுக்கு எலும்பு வந்து நடுவில் ஒரே ஒரு எலும்பு மட்டும்தான் இருக்கும், அது அதை மட்டும் எடுத்துட்டால் போதும் ரிமூவ் பண்ணிவிட்டு. அதை எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி உதிர்த்து வச்ச பிறகு அந்த வெறும் சதையை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த முள்ளில் நமக்கு தேவையில்லை. இதில் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும், தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா இப்போ கலரிக்கலாம். அது முள்ளும் அந்த மேலே இருக்க தோலும் மட்டும் நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் சதை மட்டும் தான் நமக்கு தேவை. இதில் நம்மளுக்கு புட்டுன்றதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உதிரி உதிரியாக பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நம்மளுக்கு ஊறி வரணும். பாருங்கள், நம்மளுக்கு பால் சோரா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்தாலும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். அதே மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நான் தேவையான இன்க்ரீடியண்ட்டும் ரெடியாக வச்சுருக்கேன். 2 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய் 2, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 6 to 7 வரைக்கும் பூண்டை தோல் உரிச்சிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி எண்ணெயிலே சேர்த்துலாம் கட் பண்ணிவிட்டு, 1 கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு நமக்கு வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து அது நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து 2 பச்சை மிளகாய் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி வச்சுருந்தேன், அதுவும் பொடியாக நறுக்கணும். எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கி அதை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இதில் பச்சை மிளகாய் காரம் இருக்கிறதுனால தான் நான் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்ததுனால கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. நல்லா வெங்காயம் இப்போ வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை வச்சுருந்த 10 நிமிஷம் ஆகிடுச்சு சொரா புட்டும். இப்போ அதை உள்ளே சேர்த்துட்டு எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலக்கிக்கலாம். இப்போ ஓரங்களில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். இது ரொம்ப சாஃப்டானதுன்றதுனால நம்மளுக்கு எண்ணெய் ஓரங்களில் சேர்த்து சேர்த்து நல்லா கலரி கலரி எடுக்கும்போது நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கும். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லியை பொடியாக நறுக்கிருந்தோம், அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கலரியாச்சு. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி மூடி இதே மாதிரி கலரி கலரி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அது நல்லா அந்த நீச்ச ஸ்மெல்லாம் போகி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கும். உங்களுக்கே அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி பாருங்கள் கலரி கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சாச்சு. 10 மினிட்ஸ் கழித்து வந்து ஃபைனலாக பெப்பர் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்க்கறதுனால இதில் இருக்க நீச்ச ஸ்மெல்லாம் போகி ரொம்ப டேஸ்ட்டாக வரும் சோரா புட்டு. அதில் எதுவுமே வந்து நீச்ச வாடை இருக்காது, அதுக்காக தான். இப்போ ஃபைனலாக சேர்த்துட்டு எல்லாமே பாருங்கள் உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டான அண்ட் சிம்பிளான சோரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.